இரட்டை வாக்குரிமை என்றால் என்ன என்பதையும் அதனுடைய வரலாற்றையும் இப்போது இருக்கிற தனித்தொகுதி முறைக்கும் அதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதையும் இங்கே தோழர் பாரியும் சேராமனும் மணி அவர்களும் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த இரட்டை வாக்குரிமை தொடர்பான வரலாற்றில் தமிழகத்திற்கென்று ஒரு சிறப்பிடம் உண்டு. அதைத்தான் நான் எடுத்து எடுப்பிலே கூற விரும்புகிறேன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த ஆண்டு 1891. மராட்டியத்தில் ஜோதிபா புலே மறைவதற்கு இதற்கு ரொம்ப குறுகிய இடைவெளிதான். இந்திய வரலாற்றில் 19ஆம் நூற்றாண்டிலேயே விடுதலை குறித்து, மாந்தநேயம் குறித்து, சாதி ஒழிப்பு குறித்து, பார்ப்பன எதிர்ப்பு குறித்து, சிறுபான்மை மக்கள் உரிமைகள் குறித்து சிந்தித்த ஒருவர் உண்டென்றால் அது ஜோதிபா புலே அவர்கள் தான். இங்கே கூட ஒரு பெண்ணுக்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அன்னை தெரசாவை, இந்திரா காந்தியை எல்லாம் சொன்னார்கள். தெரசா அரசியலுக்கு வராதவர் வரை பற்றி நான் பேச வேண்டாம். இந்திரா காந்தி எல்லாம் பொருத்தமான உதாரணம் இல்ல. சாவித்திரி பாயை தயவு செய்து சொல்லுங்கள். இதை சொல்லாமல் இருப்பதற்கான பொறுப்பு சாவித்திரி பாயை பற்றி, ஜோதிபா புலேயை பற்றி மக்களுக்கு நம்முடைய தலைவர்கள் அறிமுகப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒரு புதிய பெயரை சொல்வது போல இருக்கும். நேற்றைக்கு நடிக்க வந்தால் கூட அவருடைய பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறார். இந்தி நடிகை நடிகை பெயரெல்லாம் தெரிந்திருக்கிறார். ஆனால் ஜோதிபா புலேயை பற்றி, சாவித்திரி பாயை பற்றி நம்முடைய மக்களுக்கு தெரியவில்லை. கர்நாடகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது பார்த்தேன், சாவித்திரி பாய் பெயராலேயே ஒரு மாதர் அமைப்பு அங்கே இயங்குகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்டோர் என்று அழைக்கப்படுகிற, இன்றைக்கு நாம் தலித்துகள் என்று குறிப்பிடுகிறேன், அம்பேத்கர் அவர்கள் தீண்டப்படாதார் என்று குறிப்பிடுகிறேன், அந்த மக்களுக்காக முதலிலே இயக்கம் கண்டவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன். இருவரும் மைத்துனர்கள். அயோத்திதாசர் தான் தமிழன் என்ற ஒரு ஏட்டை நடத்தியவர். அவர் 1885 அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பே ஒரு ஏடு நடத்தினார். அதனுடைய பெயர் திராவிட பாண்டியன். திராவிடம் எப்போது முதலிலே யார் பயன்படுத்தியது என்று கேட்கிறார்களே, அவர்தான் திராவிட பாண்டியன் என்று நடத்தினார். பிறகு அது திராவிடன் ஆயிற்று. திராவிடம் என்கிற ஒரு கருத்தியலை முதன் முதலாக என்ற சொல்லை கொண்டு பயன்படுத்தியவரும் அந்த ஏட்டில் அவர்தான். பிறகுதான் அது தமிழனானது. அவருடைய மைத்துனர் இரட்டைமலை சீனிவாசன் தான் இங்கே சொன்னார்களே, தம்மை பறையர் என்று அழைத்துக் கொள்வதிலே பெருமிதம் கண்ட அந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் பறையர் மகாசபை என்ற ஒரு அமைப்பை தொடங்கியவர். பறையர் என்று, பறையன் என்று ஒரு இதழையே நடத்தினார். பறையன் என்ற பெயரிலே ஒரு இதழ் நடத்தினார். திராவிடன் இதழில் தான் 1921 தாழ்த்தப்பட்டோருக்கென்று தனியாக தங்கள் பிரதிநிதிகளை தாங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்போது அந்த இதழுடைய ஆசிரியராக இருந்தவர் ஜே எஸ் கண்ணப்பன். இது இரட்டை வாக்குரிமை என்ற இந்த ஒரு புதிய சிந்தனை பிறப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு. மற்றவருடைய பங்களிப்பை குறைப்பதற்காக அல்ல, தமிழர்களுக்கென்று ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அதிலே அயோத்திதாசனுக்கு, இரட்டைமலை சீனிவாசனுக்கு, ஜே எஸ் கண்ணப்பனுக்கெல்லாம் பங்கெடுக்கிறார். இரண்டாவதாக ஒரு செய்தி, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இயக்கங்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் அல்லாதவர்கள் ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு பகுதி அன்றைக்கு சென்னை மாகாணமாக அழைக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு தான். ஜஸ்டிஸ் கட்சி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, அவர்களுக்கு ஆதரவளித்தது. ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பில் அவர்கள் சட்டமன்றங்களுக்கெல்லாம் சென்றார்கள். பிற்காலத்திலே அவர்களில் பல பேர், எம்சி ராஜா உட்பட, சிவராஜ் உட்பட, முனியசாமி பிள்ளை உட்பட, இவர்கள் எல்லாம் இந்த பூனா ஒப்பந்தம் என்கிற அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காங்கிரஸ் பக்கம் சாய்ந்து போனார்கள். பூனா ஒப்பந்தம் ஏற்படுவதற்கே ஒரு காரணமாக இருந்து போனார்கள் என்பது வேறு செய்தி.
ஆனால் அந்த கட்டத்தில் அவர்கள் துளிர்விட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அமைப்பாக அன்றைக்கு நீதி கட்சி இருந்தது. இது ஒரு புறம். இரட்டை வாக்குறுதி பொறுத்தவரைக்கு எப்படி 1909 மின்டோ மாரினை சீர்திருத்தம், 1919 மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம், பிறகு சௌத்பரோ குழி, இதை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள். சௌத்பரோ குழுவில் அறிக்கை அம்பேத்கர் அவருடைய தொகுப்பு நூல்களில் விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். சௌத்பரோ குழு இந்தியா பல மொழிகள் பேசுகிற நாடு மட்டுமல்ல, பல தேசிய இனங்களை கொண்ட நாடு என்று கூட எழுதியது. அவர்கள் தேசிய இனம் என்று எதை புரிந்து கொண்டார்களோ அது தெரியாது. அவர்கள் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் தேசிய இனங்களை பற்றி, சாதிகளை பற்றி, மதங்களை பற்றி எல்லாம் எழுதினார்கள். அவர்கள் ஒன்றும் சாதிகளை தோற்றுவித்து விடவில்லை, புதிய தேசிய இனங்களை உருவாக்கி விடவில்லை. இருப்பதை மிகைப்படுத்தி வேண்டுமானால் சொல்லியிருக்கலாம். இப்படி இவர்கள் சொல்வதை குறித்து அம்பேத்கருக்கு எந்த மயக்கம் கிடையாது. அவர் மிக தெளிவாக சொன்னார். அவருடைய அந்த கருத்தை தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரையை மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நூலாகிய இந்தியா டுடே, இன்றைய இந்தியா என்ற நூலில் ரஜினி பாமிதத் எடுத்து காட்டுகிறார். அம்பேத்கருடைய உரையை அப்படியே மேற்கோளாக காட்டுகிறார். I am afraid that the British chose to advocate unfortunate conditions. இந்த அவலமான துயரமான நிலைமைகளை பிரித்தானியர் எடுத்துக்காட்ட முற்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் இவற்றை அகற்றுவதல்ல. அவருடைய நோக்கம் எல்லாம் இதை காட்டி இந்தியாவின் அரசியல் முன்னேற்றத்தை எவ்வளவு தடைப்படுத்த முடியும் என்பதுதான் என்று அம்பேத்கர் எடுத்துக்காட்டுகிறார். ஆனால் அதே நேரத்தில் காந்தியாருடைய அணுகுமுறை என்ன என்பதை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டார். மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல தேவையில்லை. உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நடத்துகிறார். காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து நடத்தவில்லை, ஏதோ ஒரு குழு முடிவெடுக்கவில்லை. அவர் எரவாடா சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற நேரம் அது. இரட்டை வாக்குரிமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அவரை தொடங்குகிறார். அதற்கு முன்பே தொடங்க போவதாக அவர் அச்சுறுத்தி பிரித்தானிய அரசுக்கு சிறையில் இருந்தபடி கடிதம் எழுதுகிறார். பிரித்தானிய ஆட்சியில் சிறையில் இருந்து கொண்டு தண்ணி கொடுக்கிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள், குழு கூட்டம் நடத்துகிறார்கள், எந்த நேரம் போய் சந்திக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் 15 ஆண்டு காலம் சிறையில் இருந்த எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒருபோதும் கிடைத்ததில்லை. சாதாரணமாக அரசுக்கு தந்தி போகிறோம். அப்படி அந்த போராட்டம் குறித்து அவர் நடந்து கொண்ட முறை, இங்கே பேராசிரியர் மணி சொன்னார், அது உண்ணாவிரதம் அகிம்சை உண்ணாவிரதம் அல்ல, வன்முறையான உண்ணாவிரதம், மன்மம் நிறைந்த ஒரு உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர் யாருக்கு எதிராக நடத்துகிறார்? ஆளும் அரசுக்கு எதிராக அல்ல. அவருடைய கோரிக்கை ஆளும் அரசிடமில்லை. அவருடைய கோரிக்கை அம்பேத்கரிடமும் இரட்டைமலை சீனிவாசனிடமும் மற்ற தாழ்த்தப்பட்ட ஒரு தலைவரிடம் தான் அவருடைய கோரிக்கை. என பேச்சுவார்த்தை நடத்துவது எல்லாமே இந்த தலைவர்கள் தான், பிரித்தானிய அரசு அல்ல. கடைசியில் இந்த பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார்கள். எவ்வளவு நெருக்கடியான சூழலில் அம்பேத்கர் அவர்கள் கடைசியா எல்லாம் போனதற்கு பிறகு இந்த தனி தொகுதி முறை, இரட்டை வாக்குரிமை இல்லாத தனி தொகுதி முறை, 5 ஆண்டுக்கா 10 ஆண்டுக்கா, அதற்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். அம்பேத்கர் 10 ஆண்டு என்பதில் உறுதியாக நின்று பார்க்கிறார். இல்லை 5 ஆண்டு தான், அதற்கு மேல் கிடையவே கிடையாது. இல்லை நானும் ஒத்துக்கொள்ள முடியாது, நான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு விடுகிறேன், இரட்டை வாக்குரிமையே கைவிட்டாகிவிட்டது, ரன்சே மெக்டொனால்டு கொடுத்த வகுப்பு நல தீர்ப்பையே கைவிட்டாகிவிட்டது. கருத்து கணிப்பு 10 வருடமா 5 வருடமா, 3000 வருடமாக அடக்கி வைக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த தனித்தொகுதி என்ற சொதப்பனான ஒரு ஏற்பாட்டை கூட 5 ஆண்டுக்கு மேல் அனுமதிக்க காந்தி தயாராக இல்லை. அம்பேத்கர் பிடிவாதமாக சொல்கிறார் 10 ஆண்டு. கடைசியா காந்தி கேட்கிறார், மிஸ்டர் அம்பேத்கர் 5 இயர்ஸ் ஆர் மை லைஃப்,
அஞ்சு வருடம் ஒத்துக்கொண்டால் சரி, இல்லையா என்னுடைய உயிர் போய்விடும். எத்தனை நாள் இருந்தார் அவர்? 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி நடக்கிறது பேச்சுவார்த்தை. அப்போது உயிர் போய்விடும் என்று மிரட்டுகிறார், இல்லையா நான் உயிரை விட்டு விடுவேன் என்கிறார். அம்பேத்கர் உணர்ச்சி வைக்கப்பட்ட நிலையில் சொல்கிறார், மகாத்மா, ஐ ஹவ் கிவன் யூ த கன்செஷன், உங்களுக்கு நான் சலுகை கொடுத்து விட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சாகக்கூடாது. அவர் செத்தாலும் கவலை இல்லை, இதை ஒத்துக்கொள்ள கூடாது என்று சொன்ன ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் மட்டும்தான். குடியரசு ஏடு தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டார். பிற்காலத்தில் அம்பேத்கரை சந்திக்கும் போது பெரியார் சொன்னார், நீங்கள் ஏன் இதற்கு ஒத்துக்கூடிய செத்தா சாகட்டுமே என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். அவருடைய அறிக்கைகள் எல்லாம் குடியரசு ஏட்டில் அப்போதே வருகின்றன, இது குறித்த செய்திகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் பெரியார் சொன்னது, மற்ற தலைவர்கள் சொன்னது, பிற்காலத்தில் அம்பேத்கர் தொடர்ந்து இது குறித்து வருத்தப்பட்ட நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு காந்தியினுடைய இந்த அணுகுமுறை குறித்து, இரட்டை வாக்குரிமையை தடுத்து நிறுத்துவதற்காக 5 ஆண்டுக்கு மேல் தனித்தொகுதி கூட கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் நடத்திய உண்ணாவிரதம் குறித்து ஜவஹர்லால் நேரு என்ன நினைத்தார், இந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கிற பொழுது நேருவின் பெயர் வரார். இத்தனையும் நடக்கிற பொழுது ஜவஹர்லால் நேரு நைனிட்டால் சிறைச்சாலையில் இருந்தார். நைனிட்டால் சிறைச்சாலையில் இருந்தவருக்கு உண்ணாவிரதம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நேருக்கு கடிதம் எழுதுகிறார், உங்க மகள் இந்துவை பார்த்தேன், கொஞ்சம் குட்டா இருக்கிறா, இதெல்லாம் காந்தியுடைய கடிதம், கொஞ்சம் உடம்புல சதை போட்டிருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா கேட்கிறார், என் உண்ணாவிரதம் முடிஞ்சதை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, எல்லாரும் சொல்றாங்களே, நீங்க மட்டும் ஒண்ணுமே சொல்லலையே. நேரு அங்கிருந்து ஒரு சுருக்கமான கடிதம் எழுதுகிறார், நீங்க பொழைச்சுக்கிட்டீங்கிறதுல நிம்மதி, நீங்க சாகல பொழைச்சுக்கிட்டீங்க நிம்மதி, ஆனால் எனக்கு இந்த முறை புரியவில்லை. அப்போதைக்கு அவ்வளவுதான் சொன்னார். பின்னர் அவருடைய வரலாற்று நூலில் நேரு எழுதுகிறார், ஒரு அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்படி ஒரு வழிமுறையை கல்வா கையாள்வதை என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வழிமுறை, யார் எடுத்த முடிவு என்பதற்கு காந்தி பதில் சொல்லுகிறார், வேறு யாரும் எடுத்த முடிவல்ல, இது கடவுள் எடுத்த முடிவு, கடவுள் எனக்கு கட்டளையிட்டார் நீ உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், எதுவரை இருக்க வேண்டும், சாகுமறை உண்ணாவிரதம் இருக்க வேண்டும், சாகுமறை உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று கடவுள் எனக்கு கட்டளையிட்டது மட்டுமல்ல, நீ இந்த தேதியில் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்க வேண்டும் என்பதையும் கடவுள் தான் கட்டளையிடுகிறார். கடவுள் போட்ட கட்டளை தான் இது. இந்த பைத்தியக்காரத்தனத்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார். எப்படி இதற்கெல்லாம் கடவுள் கட்டளை விட முடியுமா? ஒரு போராட்ட கருவியாகிய உண்ணாவிரதத்தை ஒரு மதம் சார்ந்த விஷயமாக்கி மதத்தை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லி நீங்கள் இரட்டை வாக்குரிமையை தடுப்பதற்கு இதை பயன்படுத்தியதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று நேரு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒருவர், பல பேர் படித்திருக்காத செய்தியாக இருக்கலாம், பாபு ஜகஜீவன் ராம், அவர் புத்தகம் எழுதியிருக்கிறார், காஸ்ட் சேலஞ்ச் இன் இந்தியா. ஏனென்றால் தாழ்த்தப்பட்டோர் மத்தியில் இருந்து இந்திய தேசிய காங்கிரசிலே உயர்ந்த தலைவராக திகழ்ந்தது மட்டுமல்ல, எல்லா அமைச்சரவைகளிலும் ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியும் வகித்தவர் பாபு ஜகஜீவன் ராம். காங்கிரஸ் ஆட்சி ஒழிந்த பிறகும் 77 ஜனதா அரசாங்கம் வந்த போதும் CFD காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்ற பெயரில் போட்டியிட்டு அந்த அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவி வகித்தவர் அவர். அதற்கு பிறகு பழைய ஜனசங்கத்துக்காரர்கள் எல்லாம் ஜனதாதளம் என்று பிரித்து கொண்டு போய் அதன் சார்பில் பிரதமர் வேட்பாளராகவே அறிவிக்கப்பட்டவர் ஜெகஜீவன் ராம். அவர் இவ்வளவு பதவிகளையும் அனுபவித்த பிறகுதான் சாதி சவால்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார்,
புனா ஒப்பந்தம் பற்றி அப்போது என்ன செய்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல அவரும் திரும்ப திரும்ப தன்னுடைய புத்தகத்தில் தீண்டாமை ஒழித்தவர் காந்தி, ஹரிஜனங்களை தூக்கிவிட்டவர் காந்தி என்றெல்லாம் திரும்ப திரும்ப எழுதுகிறார். ஆனால் இந்த இரட்டை வாக்குரிமை என்ற பிரச்சனை வருகிற பொழுது ஜெகஜீவன் ராம் எழுதுகிறார், வகுப்பு நல தீர்ப்பை முறியடிப்பதற்காக அந்த ஒரே நோக்கத்திற்காக மகாத்மா காந்தி மேற்கொண்ட அந்த உன்னதமான பட்டினி போராட்டம் இருக்கிறதே, அதெல்லாம் வரலாற்றில் தெரிந்த செய்திகள். அடுத்து சொல்கிறார், தன் உயிரை கொடுத்தாவது இந்து சமூகம் சீர்குலையாமல் தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி தன்னுடைய மனசாட்சியின் கட்டளைப்படி செயல்பட முயன்றார். இந்த நாட்டில் தன் மதத்தைச் சேர்ந்த மிக பரவலான மக்கள், பெருந்திரளான மக்கள் சாதி இந்துக்களால் கடுமையான மோசமான நிலைமைகளுக்கு உட்லாக்கப்படுவதை அவரது மனசாட்சி அறிந்திருக்கும். இந்து சமுதாயத்தை அவர் காப்பாற்றிவிட்டார். இதுவரைக்கும் ஜெகஜீவன் ராம் தன்னுடைய விமர்சனத்தை சொல்ல கடைசி வரியில் சொல்கிறார், ஆனால் இந்து சமுதாயத்தோடு சேர்ந்து தீண்டப்படாத மக்களின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். The fate of the untouchables was sealed. அவர்களது விடுதலை என்பது எட்டா கனவாகிவிட்டது, இன்றும் எட்டா கனவாகவே இருக்கிறோம். காந்தி செய்த அந்த செயலினால் இது எப்படி ஆனது, எட்டா கனவாயிற்று, அப்படித்தான் இருந்தது. இது பாபு ஜெகஜீவன் ராம் அவருடைய நூலில் எழுதியிருக்கிற கருத்து. இந்து சமயம் இந்து மதத்தை காப்பாற்றுகிற முயற்சி அப்படின்னா நம்ம அடுத்து பேசணும். இங்கே ஜெயராமன் அவர்கள் சொன்னார், ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும், இந்து மதம் எனப்படுவது என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழைய நிலப்பத்திரங்கள் வீட்டு பத்திரங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தால் சைவ மதம் என்று இருக்கும், வைணவ மதம் என்றெல்லாம் இருக்கும், இந்து மதம் என்று இருக்க, இந்து மதம் என்ற பெயரை கொடுத்தவன் அன்னியன் வெள்ளை. சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருப்பவர்களை எல்லாம் அவனுக்கு ச உச்சரிப்பவன் மொழியிலே இல்லாததால் ஹிந்து என்று உச்சரிக்க போய் ஹிந்துவாகி ஹிந்துஸ்தானாகி, அப்புறம் அவர்கள் பேசும் மொழி ஹிந்தியாகி, அப்புறம் ஹிந்தி இந்தியாவாகி, இந்தியாவுக்கு தென்பக்கத்தில் இருக்கிற பெருங்கடல் இந்து மகாசமுத்திரமாகி எல்லாம் மாறி போன. காஞ்சி மகாபெரியவருடைய அருளுரை தெய்வத்தின் குரல், அதில் அவர் சொல்லுவார், ஆதிசங்கரனை பற்றி சொல்லுவார். அவர் யார் என்றால் அவர் சண்மத ஸ்தாபகர். ஷண் என்றால் ஆறு என்று பொருள். ஆறு மதங்களை ஒன்றாக இணைத்து இந்து மதம் என்கிற நம்ம தேர்தல் கூட்டணி மாதிரி ஒரு மத கூட்டணியை அவர் உருவாக்கினார். ஆதிசங்கரர் தான், அவர் காலத்துக்கு முன்பு இல்லை. சண்மதங்கள் என்றால் சைவம் வைணவம் சௌரவம் கானபத்தியம் கௌரவம் சாத்தம், இந்த ஆறு தனித்தனி மதங்கள். இதுக்கு தனித்தனி பின்னணி, தனித்தனி வழிபாட்டு முறைகள் எல்லாம் உண்டு. சூரியனை வழிபடுவது சௌரவம், யானையை வழிபட்டால் பிள்ளையாரை கும்பிட்டால் கானபத்தியம், சக்தியை வழிபட்டால் சாத்தம் என்று ஆறு பிரிவுகள் உண்டு. எல்லாத்தையும் ஒன்று செய்ய பௌத்தமும் சமணமும் விடுத்த சந்திப்பதற்காக இவர் இந்த கூட்டணியை உருவாக்கினார். காலப்போக்கில் மக்களுடைய உணர்விலேயே பதிந்து போய்விட்டது. தன்னை இந்து என்று எல்லாம் நினைத்துக் கொள்கிறான். சுருட்டு வைக்கிற சாமியை கும்பிட்டாலும் இந்துதான், பிள்ளையார கும்பிட்டாலும் இந்துதான், புரட்டாசி மாசத்துல மட்டும் சைவம் எல்லாம் வைணவம் மாறிடுறான். சைவம் வீட்டில் சிவபதம் அடையலாம், வைணவமாகலாம். காந்தி வைத்த பெயர் ஹரிஜன் என்பதே கூட கேள்விக்குறியான. ஏன் ஹரிஜன் சொல்லணும், ஹரி என்றால் விஷ்ணு ஆயிற்றே, ஏன் ஹரஜன் என்று சொல்லக்கூடாது என்று சைவர்கள் கேட்டார்கள். கரன் என்றால் சிவன்,
இப்ப காலப்போக்கில் ஹரியும் அரியும் சிவனும் ஒன்று, அவன் அதை அறியாத வாயில மண்ணுங்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்னா கடந்துச்சு. ஒரு கூட்டணி, இந்து சமூக கூட்டணி. ஏனென்றால் தயவு செய்து நான் இப்போது மீண்டும் இந்த வார்த்தையை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அரசமைப்பு பேரவையில் ஒரு விவாதம் வருகிறது. அரசமைப்பினுடைய முகப்புரை வழக்கறிஞர்களா இருக்கிற நண்பர்கள் படித்திருக்கலாம். பிரிஃபேஸ், அது ஆரம்பிப்பதே எதுல பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்கும். இந்திய மக்களாகிய நாம், நாங்கள் கூட சொல்வது உண்டு, வி தி பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா என்று இருக்க வேண்டும். வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா இல்ல, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று இருப்பதை எதிர்த்து அரசமைப்பு பேரவையில் இந்திய தேசியவாதிகள் பேசினார்கள். அவர்கள் அம்பேத்கரிடம் கேட்டார்கள், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று இருக்கக்கூடாது, வி தி இந்தியன் நேஷன் என்று எழுதுங்கள், இந்திய தேசம் ஆகிய நாம் என்று எழுத சொன்னார்கள். அம்பேத்கர் எல்லா வாதங்களையும் முறியடித்து விட்டு இறுதியாக ஒன்று சொன்னார், இந்து என்றொரு மதமும் இல்லை, இந்தியா என்றொரு தேசமும் இல்லை. இது அம்பேத்கருடைய வாசகம். அரசமைப்பு பேரவையில் ஆற்றிய உரை, அரசமைப்பு பேரவையில் தான் சொன்னார், இந்து என்றொரு மதமும் இல்லை, இந்தியா என்றொரு தேசமும் இல்லை. ஆளுக்கால் அம்பேத்கர் விழா கொண்டாடுகிறீர்களே, இந்த அம்பேத்கருடைய மேற்கோளை மட்டுமாவது நீங்கள் கையில் எழுதி பிடித்துக் கொண்டு போங்கள். இந்தியாவை தேசம் என்று அவர் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினாலே தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து விதிகளிலும் இந்த முகப்புரையை தாண்டி நீங்கள் போய்விட்டால் போதும், இந்த எந்த பகுதியிலுமே தேசம் என்ற சொல் கிடையாது, நேஷன் என்ற வார்த்தையே இல்லை. ரொம்ப உணர்வுபூர்வமாக அம்பேத்கர் செய்த செயல் தற்செயலாக அல்ல. அதனால்தான் அவர் சொல்கிறார், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியாவை இந்தியன் நேஷன் என்று மாற்ற முடியாது. இப்ப சில உறுப்புகளில் தேசம் இருக்கிறது. எப்ப வந்து நுழைந்தது தெரியுமா? நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார். அதுதான் 42வது திருத்தம். இந்த 42வது திருத்தத்தில் தான் 19வது உறுப்பில் கருத்துரிமை பற்றி சொல்லுகிற உறுப்பில் ஒரு பெரிய பிரிவை சேர்த்தார்கள், தேசிய இறைமை, தேசிய ஒருமைப்பாடு. இப்படித்தான் தேசம், தேசியம் என்ற சொல் அரசமைப்பு சட்டத்தில் நெருக்கடி நிலை காலத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தியால் வலிந்து நுழைக்கப்பட்டது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பில் முகப்புறையில் ஒரே ஒரு முறை தேசம் வருகிறது, இந்த பொருளிலே அல்ல. அம்பேத்கர் ஒரு செய்தி சொல்கிறார், ஏனென்றால் இந்திய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடந்தது. சாலையோரத்திலே கடை வைத்திருப்பவர்கள், சாலையோரத்திலே படுத்துறங்குகிறவர்கள், குடிசை ஓட்டிருப்பவர்கள், இவர்களை எல்லாம் அகற்ற ஆட்சியாளர்களும் காவல்துறையும் முற்பட்ட போது அதை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடினார்கள். மனித உரிமை அமைப்புகள் வழக்காடின. அப்போது அரசு தரப்பு வழக்குரைஞர் சொன்னார், இந்த இடத்திற்கு அவர்களிடம் பட்டா இல்லை என்று சொன்னார். கடை போடுவதற்கு, சாலையோரத்திலே படுத்துறங்குவதற்கு அவர்களுக்கு பட்டா இல்லை. நீதியரசர் ஆசனத்திலே அமர்ந்திருந்த வி ஆர் கிருஷ்ணயர் சொன்னார், அவர்களுக்கு பட்டா இல்லையா? யார் சொன்னது? எனக்கு தெரியும், அவர்களுக்கு பட்டா இருக்கிறார். அரசு வழக்கறிஞருக்கு ஒன்று விளங்கவில்லை. ஐயா, எப்படி பட்டா இருக்கிறது என்கிறீர்கள்? அப்போது அவர் கிருஷ்ணயர் சொன்னார், அவர்களுக்கெல்லாம் அம்பேத்கர் பட்டா கொடுத்து விட்டார், நீங்கள் கொடுக்க தேவையில்லை என்றார். அம்பேத்கர் கொடுத்த பட்டா அது. ஏனென்றால் எங்கே கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு கிருஷ்ணயர் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் எழுதியிருக்கிறாரே,
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று அதுதான் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற பட்டா. இந்த நாட்டின் மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால், இன்னொரு மனிதனுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கும் அடுத்தவனுக்கும் நிகர்மை சமத்துவம் இருக்க வேண்டும் என்றால், அவன் வானத்திலே போய் வாழ முடியாது, கடலிலே போய் வாழ முடியாது, இந்த மண்ணிலே தானே வாழ முடியும். மனித கண்ணியத்தோடு வாழ வேண்டும், அதற்கு அவனுக்கு இடம் உண்டு. அது அம்பேத்கர் கொடுத்திருக்கிற கட்டளை, உங்களால் அதை பறிக்க முடியாது என்று கிருஷ்ணர் சொன்னார். அம்பேத்கர் சொல்வார், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை நானும் பிரெஞ்சு புரட்சியிடம் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை, வால்டேர் ரூசோவிடம் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை, பௌத்தத்தில் அடக்கமான கொள்கைகள் தான் அவை. நான் பௌத்தத்திடம் இருந்து கற்றுக்கொள்ள, அதனுடைய விளைவுதான் அரசமைப்பு சட்டம், லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பற்றி மட்டும் சொல்லவில்லை, நான்காவதாக ஒன்றை சொல்லுகிறது, அதுதான் ஜஸ்டிஸ், நீதி என்பதை சொல்லுகிறது. சமூக நீதி, மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், சாதியத்தாலும் பார்ப்பனியத்தாலும் நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். இங்கே நடந்து வந்திருக்கிற காலங்காலமான வரலாற்று போராட்டங்கள் அனைத்தும் நீதிக்கும் நீதி மறுப்புக்குமான போராட்டங்கள். இந்த போராட்டங்களுடைய பதிவுதான் அரசமைப்பின் முகப்புறையில் வருகிற நீதியும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த கொள்கைகளும். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது நண்பர்களே, இப்படி ஒரு அரசமைப்பு உண்மையில் இவற்றையெல்லாம் பெற்றுக் கொடுத்து விட்டதா? அம்பேத்கர் அவரிடம் ஒருமுறை கேட்கப்பட்டது, ஐயா நீங்கள் மெத்த படித்தவர், உங்களுக்கு இசை பிடித்திருக்கும், என்ன இசை பிடிக்கும் என்று கேட்டார். அம்பேத்கர் ஒரு வேடிக்கைக்காக பதில் சொல்லவில்லை, அவர் சொன்னார், என் நேரமும் என் இரு செவிகளிலும் என் மக்களின் அழுகுரல் தான் நிறைந்திருக்கும். இசைக்கு அங்கே ஏது நேரம், ஏது இடம் என்று கேட்டார். அம்பேத்கர் 1956 மறைந்து விட்டார், இப்போது அரை நூற்றாண்டுக்கு மேல் கழிந்து விட்டது. இப்போது அம்பேத்கர் நம்மிடையே வாழ்ந்து அவரிடம் இந்த கேள்வி கேட்டால், என் மக்களின் வாழ்வு மாறிவிட்டது, நான் இசை கேட்கிறேன், எனக்கு இன்னை இசை பிடிக்கும் என்று சொல்ல முடியுமா? இல்லை, அதே நிலை தொடர்கிறது. இந்திய இழிவு என்கிற அந்த கட்டுரையில் அருந்ததி ராய், அது உண்மையிலேயே அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு நூலுக்கு எழுதப்பட்ட ஒரு அறிந்துரையின் ஒரு பகுதி தான் அது. சான்றுகளோடு எடுத்து காட்டுகிறார், ஆப்கானிஸ்தானின் ஒரு பெண், பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடியதற்காக அவளுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. அவளை போற்றுவதற்காக எல்லோரும் நான்மலாலா, நான்மலாலா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கயர்லாஞ்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகொலைக்கு ஆளானார்களே, அதிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போட்மாங்கே, அருந்ததி ராய் சொல்கிறார், உலகத்திற்கே நான் மலாலாவாக இருக்கட்டும், எங்களுக்கு நான் போட்மாங்கே, நான் போட்மாங்கே என்று அவர் சொல்லுகிறார். கயர்லாஞ்சிகளோடு முடிந்து போன செய்தி அல்ல, நமக்கு தெரியும் வெண்மணியோடு முடியவில்லை. விழுப்புரம் ஊரணை காலர் எத்தனை ஊர்கள், குறிஞ்சாக்குளம் புதிது புதிதாக வருகிறது, இப்போதும் தென் மாவட்டங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளிவர கணக்கு சொல்லுகிறது, இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் எத்தனை தலித் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள், எத்தனை தலித்துகள் படுகொலைக்கு ஆளாகிறார்கள். உண்மையிலே ஆந்திரத்திலே போய் கொல்லப்பட்டார்கள் 20 பேர். இந்த 20 பேரிலே தலித்துகள் உண்டு, பழங்குடிகள் உண்டு, பிற்படுத்தப்பட்டோர் உண்டு. இவர்களில் எத்தனை பேர் உயர் சாதியினர், எத்தனை பேர் இந்து வர்ணப்படி உயர்ந்து நிற்கிறவர்கள், எத்தனை பேர் இவர்களுக்கு எதிரான அந்த வன்மத்திலும் காழ்ப்புணர்விலும், அது ஆந்திர காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக காவல்துறையாக இருக்கட்டும், இந்த பார்வை, சாதி இழிவு பார்வை உண்டா இல்லையா? அப்படியானால் இந்திய அரசமைப்பவர்களுக்கு எதை கொடுத்தது?
பரமக்குடியிலே இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்காக தமிழ்நாடெங்கிலிருந்தும் போய் பரிவு காட்டினார்கள். ஆனால் அதே தொகுதியினுடைய ரிசர்வ் தொகுதியிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் அவர்களுக்காக அனுதாபம் தெரிவிக்கவில்லை. ஏன்? அது ரிசர்வ் தொகுதி, அவர் அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சர், அவர் தெரிவிக்கவில்லை. அதே கூட்டணியில் இடம்பெற்ற இன்னொரு கட்சியுடைய தலைவர் அவர் தலித், அவர் தெரிவிக்கவில்லை. என்ன காரணம்? நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து பார்க்கலாம். தாமிரபரணி, கொடியங்குளம், தமிழக வரைபடத்திலே தலித்துகளின் ரத்தம் சிந்தப்பட்ட இந்த கரும்புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் இந்த தனித்தொகுதியிலே வெற்றி பெற்றவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள்? அவர்கள் எதிர்கட்சியில இருந்தால் கண்டித்திருப்பார்கள், ஆளுங்கட்சியில இருந்தால் அதை நியாயப்படுத்தி இருப்பார்கள், அல்லது மௌனமாக சாதித்திருப்பார்கள். ஏ மீண்டும் அங்கே போய் நின்றால் யார் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள்? யாரிடம் போய் வாக்கு கேட்பது? ஒவ்வொரு தொகுதியிலும் தலித்துகள் சிறுபான்மை, இது மறுக்க முடியாத உண்மை. 10 விழுக்காடுகளாம், 25 விழுக்காடுகளாம், ஏதோ ஒரு தொகுதியில் 30 விழுக்காடு கூட இருக்கலாம். நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி எதுவானாலும் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு தோழர் தொல் திருமாவளவன் ஒரு கேள்வியை உங்கள் முன்னாலே வைத்தார். நான் போட்டியிட்ட தொகுதியில் 95 விழுக்காடு தலித் மக்கள் எனக்குத்தான் வாக்களித்தார்கள். 95 விழுக்காடு தலித் மக்களுடைய வாக்கை பெற்றேன். அது ரிசர்வ் தொகுதி. என்னை எதிர்த்து போட்டியிட்டவரும் தலித்து தான், ஆனால் அவருக்கு தலித் மக்கள் 5 விழுக்காடு வாக்களித்தார்கள். ஆனால் மற்ற சமூகத்தினர் அங்கு பெரும்பான்மை என்பதால் அவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் கேட்கிறார், எனக்கு வாக்களித்தார்கள் அந்த 95 விழுக்காடு தலித் மக்கள், அவருடைய குரலை ஒரு தனி தொகுதியிலிருந்து கூட நான் ஒழிக்க முடியாமல் போயிற்று, இது என்ன நீதி என்று அவர் கேட்கிறார். அதற்கு விடைதான் நாங்கள் சொல்கிறோம், இரட்டை வாக்குரிமை தான் அதற்கு. ஒரு வாக்குரிமை, தலித் மக்கள் தங்களுக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கட்டும். இன்னொரு வாக்குரிமை, மற்றவர்களோடு சேர்ந்து பொதுவான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கட்டும். காந்தியால் முறியடிக்கப்பட்ட அந்த இரட்டை வாக்குரிமை எந்த அளவுக்கு முழுக்க சரி என்பதை வரலாற்று தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டும். 52 தேர்தலில், 57 தேர்தலில் இந்த இரட்டை வாக்குரிமை ஓரளவுக்கு வரம்புக்குட்பட்ட தொகுதிகளில் செயல்படுத்தப்பட்டது. அதை விரிவுபடுத்தி இருக்க முடியும், அதற்கு முறையான சட்ட வடிவம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அதற்குள் 56 அம்பேத்கர் மறைந்து விட்டார். தன்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்பட்ட விளைவுகள், காங்கிரசும் நேரும் செய்த துரோகம், அவரோடு சேர்ந்து அரசியல் நடத்திய பல தலைவர்கள் செய்த துரோகம் எல்லாவற்றையும் பார்த்து வெதிப்பி போய் அவர் மறைந்தார் என்பதை தனஞ்சய்கியனுடைய புத்தகத்தை படித்தார் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய துண்டறிக்கையிலேயே அவருடைய அந்த இறுதி காலத்தில் தன்னுடைய உதவியாளருக்கு சொல்லி எழுதப்பட்ட அந்த வாசகத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் 56 அவர் மறைந்தார். 57 தேர்தலில் ஆந்திராவில் பார்வதிபுரம் தொகுதியில் வேங்கடகிரி வரதகிரி என்ற வேட்பாளர் தோற்று போனார். அது இரட்டை உறுப்பினர் தொகுதியா, இரட்டை வாக்குரிமை நிலவிய தொகுதியா நமக்கு தெரியாது. விவி கிரி என்று அவரை சுருக்கமாக குறிப்பிடுவார்கள். சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவித்து முன்மொழிந்து கையொப்பமிட்ட இந்திரா காந்தி என்ன செய்தார்? தேர்தல் நெருங்கும் போது காமராஜரையும் நிஜலிங்கப்பாவையும் மற்றவர்களையும் முறியடிப்பதற்காக விவி கிரியை சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தி மனசாட்சிப்படி ஓட்டு போட சொன்னாரே, அதே விவி கிரி தான். வெங்கடகிரி வரதகிரி பார்வதிபுரம் தொகுதியில் நின்று தோற்று போனார். தோற்றதற்கு பிறகு அவர் வழக்கு போட்டார், இந்த இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்.
அந்த வழக்கின் முடிவில் இரட்டை வாக்குரிமை செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆந்திர உயர் நீதிமன்றமாக இருக்கலாம், எனக்கு துல்லியமா தெரியவில்லை. ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்வதற்கு அன்று இந்த நாட்டில் யாருமே இல்லை. 61ஆம் ஆண்டு சட்டப்படி இரட்டை வாக்குரிமை நீக்கம் செய்யப்பட்டது, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நீக்கம் செய்யப்பட்டது. இதுதான் உண்மை. இரட்டை வாக்குரிமை ஏதாவது பலனளிக்குமா என்று பார்ப்பதற்கான அவகாசம் கூட தரப்படவில்லை. இரட்டை வாக்குரிமையை அன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளுக்கெல்லாம் வற்புறுத்தி இரட்டை வாக்குரிமை இல்லாத ஒரு தனி தொகுதி முறையை காந்தியோடு பேசி அந்த புனா ஒப்பந்தத்தின் மூலமாக இடங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் கூட்டி வாங்கினார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் நான் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்புக்கு மீண்டும் வருகிறேன். இத்தனை பெரிய துரோகத்திற்கு பிறகு ஒதுக்கப்பட்ட அந்த தனி தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிகமாக வென்ற கட்சி சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ், அதிகமாக தோற்ற இடம் பம்பாய். அம்பேத்கருடைய மராட்டியத்திலே தான் காங்கிரஸ் பெரிய அளவிலே தோற்றம். ஆனா இங்கு அந்த 37 தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தேர்தலிலேயே போட்டியிடாத ராஜாஜி அப்போதுதான் கொள்ளைப்புறமாக நுழைந்து நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, சென்னை மாகாணத்திற்கான முதலமைச்சராக மாறுகிறார். இப்போது நமக்கு உண்டான எழுகிற கேள்வி, இப்போது இந்த இரட்டை வாக்குரிமையை நாம் அடைவதற்கான வழி என்ன? இந்த சிக்கலை நாங்கள் தமிழ் தேசிய கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒரே ஒரு கேள்விதான் நமக்கு உண்டான இருக்கிற கேள்வி. இடஒதுக்கீடு என்பது கல்வியில், வேலை வாய்ப்பில் வேண்டும் என்ற கருத்தை நாம் வலியுறுத்துகிறோம். 5 ஆண்டா, 10 ஆண்டா, 20 ஆண்டா, 25 ஆண்டா, 30 ஆண்டா, எவ்வளவு காலத்திற்கு இடஒதுக்கீடு தேவை என்று இடஒதுக்கீட்டினால் பயன்பெறுகிற மக்கள் கருதுகிறார்களோ அவ்வளவு காலத்திற்கு வேண்டும். ஏனென்றால் இன்று வரையிலும் அதனுடைய பலன்களை முழுமையாக மக்கள் அனுபவிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு எந்த துறையிலே கிடைக்குமோ அந்த துறைகளை மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொலைபேசித்துறையிலே, அரசு தொலைபேசி துறையிலே இடஒதுக்கீடு உண்டு. ஏர்டெல்லிலே உண்டா? ஏர்செல்லிலே உண்டா? ரிலையன்ஸ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எப்படி பிறப்பின் அடிப்படையில் வேலை கொடுப்பது என்று கேட்கிறான். யாருக்குமே நாம் பிறப்பின் அடிப்படையில் கேட்கவில்லை. தேர்விலே வெற்றி பெறாவிட்டாலும் அவரை மருத்துவராக்கி என்று கேட்கிறோமா? ஜெயராமன் பிள்ளை தேர்விலே வெற்றி பெறாவிட்டால் கவலை இல்லை, அவர் பிள்ளை எனவே மருத்துவராக்கி. மணி பிள்ளை படிக்கவே படிக்காவிட்டாலும் அவரை பேராசிரியர் கேட்கவே இல்லை. நம்ம உரிய படிப்பு படித்து உரிய பட்டம் பெற்ற தகுதி பெற்றவனுக்குத்தான் நாம் உரிமை கேட்கிறோம். காலங்காலமாக அவன் ஊனப்படுத்தப்பட்டவனாக இருந்தான் இந்த சமூக ஊனத்தினால், எனவே அவனுக்கு இடஒதுக்கீடு என்ற பாதுகாப்பை கேட்கிறான். காலங்காலமாக வேலை வாய்ப்பில், கல்வித்துறையில் முற்றுரிமை தனி சலுகை அனுபவித்து வந்திருக்கிற பார்ப்பன உயர் சாதி கூட்டத்தினுடைய ஏகபோகத்தை உடைப்பதற்காக கேட்கிறான். இடஒதுக்கீடே கிடையாது, இடஒதுக்கீடே உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் கோயிலே குருக்கள் வேலை பார்ப்பதற்கு ஏன் சாதி பார்க்கிறாய்? யார் வேண்டுமானாலும் அடிக்கட்டுமே, மணி அடிக்கட்டுமே. ஏனென்றால் நீ அறிவு உழைப்புக்கு பார்ப்பனன், உடல் உழைப்பிலும் தேர்ந்த உழைப்புக்கு சூத்திரன், இழிந்த உழைப்புக்கு பஞ்சவன் என்று படைக்கிற பிரம்மாவின் உடலிலேயே இடஒதுக்கீடு வைத்திருக்கிறாய். அதிலேயே நால் வர்ணம் வருகிறது, நாளும் அல்லாத 5வது கூட்டம் இருக்கிறது. இந்த காலங்காலமாக நிலைவிருக்கிற இந்த ஊனத்தை உடைப்பதற்கு ஒரு நீதி சார்ந்த இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வளவு வளர்ச்சி பெற்ற அமெரிக்காவில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலே இடஒதுக்கீடு உண்டு, கருப்பினத்தவர்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு.
கியூபாவில் இடஒதுக்கீடு உண்டு. ஒரு வளர்ச்சி பெற்ற முதலாளித்துவ நாடாக இருக்கலாம், சோசியலிச நாடாக இருக்கலாம், ஆனால் கீழே கிடக்கிறவர்களை, பள்ளத்தில் கிடக்கிறவர்களை, பள்ளத்திலே கிடத்தப்பட்டவர்களை தூக்கிவிடுவதற்கு ஒரு முறை, ஒரு வழிமுறையாகிறார். நீங்கள் இப்போது ஏன் இரட்டை வாக்குரிமை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டால், அடுத்து என்ன வரும், நீங்கள் ஏன் இடஒதுக்கீடு கேட்க வேண்டும் என்று திருப்பி கேட்க வேண்டும். இடஒதுக்கீடு கல்வியில் வேண்டும், வேலை வாய்ப்பில் வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் அது எப்படி இல்லாமல் போகும்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இடஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டிருந்தால் வேலை வாய்ப்பு கல்வியிலான இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டிவிடுவார்கள். இங்கேதான் இந்திய முருகன் மண்டலினுடைய பரிந்துரைகள் வந்தன. ஒரு ஆழமான ஆய்வு, சாதி பகுப்பாய், இந்திய சமூகம் பற்றிய ஒரு பெரிய ஆய்வு, பிபி மண்டலுடைய ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையிலே அவர் சொன்னார், இந்திய அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று 20 அல்லது 21 விழுக்காடு கிடைக்க வேண்டும். ஓரளவுக்கு அது கிடைத்திருக்கிறோம், அல்லது ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு ரகசியம் பொதிந்திருக்கிறோம். ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர்களிலே 20 விழுக்காடு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அதற்கு பொருள் இல்லை. பொதுத்துறை மேலாளர்களிலே 20 விழுக்காடு என்று பொருள் இல்லை. கிளாஸ், முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு, நான்காம் வகுப்பு என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே, 4ஆம் வகுப்பில் இடஒதுக்கீட்டை காட்டிலும் கூடுதலான அளவுக்கு அவர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அது தெருக்கூட்டுவது, கரி அள்ளுவது, மலம் அள்ளுவது, மற்ற எல்லா தொழில்களும். ஆனால் கிளாஸ் 1 என்று எடுத்து பார்த்தால் இந்தியாவில் 9 விழுக்காட்டை அவர்கள் இன்னும் தொடவில்லை. கிளாஸ் 2 என்று எடுத்து பார்த்தால் 10 விழுக்காட்டை தொடவில்லை. எல்ஐசியில் மட்டும் 10,000 இடங்கள் நிரப்பப்படாமலே காலியாக இருக்கின்றன. நம்ம கற்பனை செய்து சொல்லவில்லை, அரசாங்கம் சொல்லுகிற புள்ளி வரும். ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார்கள், காலி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அந்த நிரப்பப்படலை, இத்தனை தேர்தல்களுக்கு பிறகு அடுத்த தேர்தல் சொல்ல போகிறார்கள் காலி இடங்கள் நிரப்பப்படும். ஏ வேறு காரணிகள். ஆனால் பிற்படுத்தப்பட்டவருடைய நிலை என்ன? மண்டல் எழுதுகிறார், இவர்களுக்கு அரசு உயர் பகுதிகளில் 4-5 விழுக்காடு கூட இல்லை. சராசரியாக 50-60 விழுக்காடு மக்கள் தொகையில் இருப்பவர்களுக்கு இவ்வளவுதான் இடம். ஆனால் நான் வெறும் 27% ஒதுக்குவதற்கு என்ன காரணம் என்றால், உச்ச நீதிமன்றம் இதை ரத்து செய்துவிடக் கூடாது. மொத்தம் 50 விழுக்காடு என்று 1,00,000 கோடு போட்டிருக்கிறார்கள். இந்த லட்சுமண கோட்டை கடந்தால் செல்லாமல் போய்விடும், நம்முடைய பாடெல்லாம் வீணாகி போய்விடும். எனவேதான் நான் அதுக்குள்ளே நிறுத்திக் கொள்கிறேன். ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? 69 விழுக்காடு வேண்டும் என்று இங்கே சொன்னார்கள். முதலே வருமான வரம்பு வைத்தார்கள், அப்புறம் நீக்கினார்கள், அப்புறம் 35 விழுக்காட்டை 50 விழுக்காட உயர்த்தினார்கள், 50, 19, 69 என்றார்கள். அதை நிரப்புவதற்கு இன்னைக்கு மாறி மாறி போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்கிற நண்பர்களே, தமிழ்நாடு தனக்குரிய இடஒதுக்கீட்டை தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை இருக்குமானால் முதலமைச்சராக இருப்பது ஐயாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, 69 விழுக்காடு இந்நேரம் உறுதியாகி இருக்குமே, யார் தடுக்க முடியும்? உச்ச நீதிமன்றம் தள்ளிட முடியுமா? உங்களுக்கு என்ன அவசரம் என்று கேட்டுவிட முடியுமா? அதே போலத்தான் இரட்டை வாக்குரிமை என்பது உண்மையிலேயே நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் தமிழ்நாடு இறைமை பெற்ற நாடாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் இதை செயல்படுத்த முடியும். அதுவரை அதற்காக நாம் போராட வேண்டும். போராடாமலே தமிழ்நாடு தனிநாடானால் இதெல்லாம் கிடைத்துவிடும் என்று சொன்னால் அது இன்னொரு மோசடி, இன்னொரு ஏமாற்று. நீங்க நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், சுயராஜ்யம் எமது பிறப்புரிமை என்று காங்கிரஸ் முழக்கமிடுகிறது. 1929 நாட்டுக்கு முழு விடுதலை கிடைத்து விட்டதாக சொல்லி, கிடைக்க போவதாக சொல்லி நாள் குறித்து ஜனவரி 26 என்று நாள் குறிக்கிறார்கள். நேருவும் நேதாஜி தான் நாள் குறிக்கிறார்கள். காந்தி வெளியே வந்து மறுக்கிறார்,
தனி செய்தியர். அதற்கு பிறகு அவர் வைஸ்ராயோடு ஒப்பந்தம் போடுகிறார், தண்டி யாத்திரை போகிறார். பிறகு 30வது ஆண்டு முதல் இந்த நாட்டில் சுதந்திர நாளை கொண்டாட ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்போதே இதெல்லாம் சொல்வதற்கு முன்பே இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற விவாதம் தொடங்கிவிடுகிறது. விண்டோ மார்லி, மாண்டேகு செம்ஃபோர்ட், சைமன் கமிஷன், ஒவ்வொன்றிலும் விவாதம் வருகிறது. எனவே பிரித்தானிய ஆட்சிக்கு உட்பட்டு நடைபெறுகிற தேர்தல்களிலேயே இது நடைமுறைக்கும் வர தொடங்கும். 37 தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டதில்லை, காங்கிரஸ் என்ற பெயரில் போட்டியிட்டதில்லை. அதற்கு முன்பு சுயராஜ்ய கட்சியாக போட்டியிட்டார்கள். காங்கிரஸ் இருந்து வெளியே போய் நீங்கள் போட்டியிடலாம் என்று காந்தி அனுமதி கொடுக்கிறார், வேறு பெயரில் போட்டியிடுகிறார். மோதிலால் நேரு, சுத்தரஞ்சன் தாஸ் இவரெல்லாம் போயிட்டார். ஆனால் அப்போதே அவர்கள் எதை தொடங்கிவிட்டார்கள், இரட்டை வாக்குரிமை எதிர்ப்பை காந்தி அப்போதே தொடங்கிவிட்டார். இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே இரட்டை வாக்குரிமை எதிர்ப்பை காந்தி தொடங்கிவிட்டார். இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்ற போராட்டத்தை அம்பேத்கர் தொடங்கிவிட்டார் என்றால், தமிழ்நாட்டின் விடுதலைக்காக, இறைமை மீட்புக்காக போராடுகிற பொழுதே வருங்கால தமிழகத்துடைய அரசமைப்பு பற்றி நான் பேச வேண்டுமா வேண்டாமா, அந்த அரசமைப்பில் இரட்டை வாக்குரிமை இடம்பெறுவதற்காக இன்றைக்கே நான் போராடுறேன். நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு. தேர்தல் வெளிப்பட்ட சட்டமன்றம் எப்படி போயிருக்கிறது, எப்படி நாடாளுமன்றம் இருக்கிறது, இந்த அரசாக எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பாரிக விரிவாக சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் போட்டியிடுகிறவர்களுக்கு இந்த உரிமை வேண்டும் என்று கேட்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்த உரிமைக்காக நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்பதில் தயக்கமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாநாட்டுக்கு மாநாடு எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும், முதலில் தமிழையாவது ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று ஒப்புக்கு ஒரு தீர்மானம் போட்டுவிட்டு ஒதுக்குவது போல யாரும் இங்கே ஒதுக்கிவிடக் கூடாது. நீங்கள் ஒரு கூட்டணி பேசுகிறீர்கள், கூட்டணியிலே நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் என்ன, நீங்கள் முன்வைக்கிற கொள்கைகள் என்ன? ஏன் யூபிஏ அரசாங்கத்திலே குறைந்தபட்ச வேலை திட்டம் போட்டார்களே, யூபிஏல மினிமம் புரோகிராம் போட்டார்கள் இல்லையா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே அந்த மினிமம் புரோகிராமில் இந்த கோரிக்கை வருமா வேண்டாமா, வர வேண்டும் என்று நான் வலியுறுத்த வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். மற்ற ஜனநாயக கோரிக்கைகள், மற்ற உரிமை கோரிக்கைகளை போல இது ஒரு தேர்தல் சீர்திருத்தத்திற்கான கோரிக்கை. அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே பெரிதும் நம்பிக்கை வைத்திருந்தார், ஜனநாயக விழுமியங்களை பெரிதும் மதித்தார். தேர்தல் வெளிப்பட்ட ஜனநாயகத்திலே அவருக்கு முன்னம்பிக்கை இருந்தது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்திய ஜனநாயகம் என்பது உள்ளடக்கம் இல்லாத ஒரு கூடு. அமெரிக்க ஜனநாயகத்தை பற்றி அமெரிக்காவிலே போய் உரையாற்றுகிற பொழுது அருந்ததி ராய் சொன்னார், அமெரிக்கன் டெமோக்ரசி இஸ் இம்பீரியலிஸ்ட் டெமோக்ரசி என்று சொன்னார். இது ஒரு வல்லாதிக்க ஜனநாயகம், வல்லாதிக்க நலன்களுக்கு ஆபத்தில்லாத அளவுக்குத்தான் அங்கே உரிமைகள் இருக்க முடியும். இன்னொரு கருத்தையும் சொன்னார், அமெரிக்க அரசை காட்டிலும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தி இந்த நாட்டிலே உண்டு என்றால் அது குடியியல் உரிமைகளுக்கான அமைப்பு தான் என்று அவர் சொன்னார். அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற அறிஞர், மசாச்சுசெட்ஸ் மொழியியல் பல்கலைக்கழக பேராசிரியர் நோம் சோம்ஸ்கி சென்னைக்கு வந்திருந்த போது சொன்னார், புஷ் இருக்கிறார் அமெரிக்க குடியரசுத் தலைவராக, அன்றைக்கு இருந்த அதிபர், இந்த புஷ் சதாம் ஹுசைனை விட மோசமான பயங்கரவாதி, இஸ் மோர் டெரரிஸ்ட் தன் சதாம் ஹுசைன். நம்முடைய சென்னை பத்திரிகையுடைய ஒரு நிருபர்கள் அவரிடம் கேட்டார்கள், ஐயா நீங்கள் இந்த மேடையிலே புஷ் பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு தான் போக போகிறீர்கள், ஆனால் ஈராக்கிலிருந்து ஒருவர் இந்த மேடைக்கு வந்து சதாம் பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டு அந்த நாட்டுக்கு திரும்ப செல்ல முடியுமா, நீங்கள் சொல்வது முரண்பாடாக இருக்கிறது என்று கேட்டபோது நோம் சோம்ஸ்கி பதிலளித்தார்,
புஷ்ஷுக்கு அந்த அதிகாரம் இருக்குமானால் சதாமை விட மோசமாக நடந்து கொள்வான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அமெரிக்க அரசு அது விருப்பம் போல் செயல்பட முடியாது என்பதற்கு அமெரிக்காவினுடைய குடியியல் உரிமை அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளுடைய வலிமை ஒரு சான்று. அவர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஒரு குடியியல் உரிமைகள் பற்றிய விழிப்பை, ஜனநாயக விழிப்பை இங்கு நாம் ஏற்படுத்தி விடுவோமானால் எந்த அரசும் நம்மை ஒன்று செய்து இங்கே ஆந்திராவிலே போய் 20 பேர் பிடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்கிறார். நம்முடைய பன்னீர்செல்வம் மயிலிறகால் வருடுகிறார் சந்திரபாபு நாயுடு. இப்படி நடந்திருக்க கூடாதா? அவர்கள் குற்றவாளிகள் என்றால் கூட இப்படி செய்திருக்க கூடாதா? நண்பர்களே, இந்த பொதுக்கூட்ட செலவுகளுக்காக தொடர் பாரி ஒரு வேண்டுகோள், முடிந்தவரை உங்களால் துண்டேந்தி வருகிறார்கள், முடிந்த நிதி அளித்து விடுவோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுங்க. நல்லது, மகிழ்ச்சி, முடிந்தவரை செய்ய வேண்டும். என்ன விழிப்பு? இங்கே ஒண்ணும் இல்லை. இந்த நாட்டில் உச்ச நீதிமன்றம் சட்டங்கள் போட்டிருக்கிறது, தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது. 1999 ஒரு தீர்ப்பு, 2014 ஒரு தீர்ப்பு, எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கிறார்கள். மோதல் சாவு என்றால் அது உண்மையான மோதலோ போலியான மோதலோ, அதெல்லாம் பிறகு. யார் சுட்டானோ அவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க கூடாது, அவனுக்கு விருது வழங்க கூடாது, சலுகை காட்ட கூடாது, பதவியேறு கொடுக்க கூடாது. எல்லாம் விசாரணைக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உடனடியாக அது குறித்து நீதிமன்ற நடுவர் விசாரணை நடத்த இதில் தீர்ப்புகள் இருக்கிறோம். வெங்கடாஜலையா தீர்ப்பு, அண்மையிலே நாரிபட் தீர்ப்பு என்று எல்லா தீர்ப்புகளும் இருக்கிறோம். இந்த தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு எதுவுமே செய்யவில்லை. தமிழ்நாட்டில் அதற்கான முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை. நாங்கள் ஒருமுறை மறுபரிசீலனை செய்கிறோம் என்று, மறு பிரேத பரிசோதனை பெறுகிறோம் என்ற கோரிக்கை கூட கிடையாது. இங்கிருந்து மருத்துவர்களை அனுப்பவில்லை, ஒரு அதிகாரி அனுப்புகிறார்கள். ஏ, நம்மிடம் இருக்கிற விழிப்புணர்வு தான் அங்கே. என்னிடம் சொன்னார்கள், கனடாவில் இருந்து நண்பர்கள் சொன்னார்கள், 20 பேரை கொண்டு விட்டார்களா? இந்த நாட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படி செய்திருந்தால் உடனடியாக அவர் சிறையிடப்படுவார். மரணம் இல்லாத காரணத்தினால் அவருக்கு 50 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நாம் நம்பலாம். அங்கே வேறு அரசாங்கம், இங்கே வேறு அரசாங்கமா? இல்லை, அங்கு இருக்கிற மக்களுடைய விழிப்பு அத்தகையது, நம்முடைய விழிப்பு இத்தகைய. நமக்கு விழிப்பு வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு பேரவையிலே இறுதியாக உரையாற்றுகிற பொழுது சொன்னார், 1949 நவம்பர் 25 என்று நினைக்கிறேன், எல்லோரும் அவரை புகழ்ந்து பேசினார்கள். நான் முன்பே சொன்னது போல ஒரு சிலர் மட்டும்தான் மறுத்தெல்லாம் பேசினார்கள். அப்போது அவர் சொன்னார், இந்த அரசமைப்பை உருவாக்கி கொடுத்திருப்பது மூலமாக நாங்கள் ஓர் அரசியல் சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசியல் சமத்துவம் என்பது சமூக பொருளியல் ஏற்ற தாழ்வு என்ற அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. கட்டடம் ரொம்ப அழகான கட்டடம் தான், ஆனா கட்டடத்துக்கான அஸ்திவாரம் அடிக்கை அது ஏற்ற தாழ்வு என்ற அடிக்கல் மீது நிற்கிறது. விரைவில் நீங்கள் இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்க தவறினால், இந்த ஏற்றத்தாழ்வினால் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள் இந்த மேற்கட்டுமானத்தை நொறுக்கி விடுவார்கள் என்று நான் எச்சரிக்கிறேன். அவருடைய அந்த உரையினுடைய இறுதி வாசகம். இல்லை இல்லை, இந்த அரசமைப்பு வந்துவிட்டது, இனி புதிய வாழ்க்கை பூக்கப் போகிறது என்று அவர் உறுதியளிக்கவில்லை. இதை எச்சரிக்கையாக சொன்னார். நமக்கு நன்கு புரிகிறது இந்திய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது. சவுத்பரோ கமிட்டியிடம் பேசுகிற பொழுது அம்பேத்கர் சொல்கிறார், ஜனநாயகம் என்பதென்ன? ஆபிரஹாம் லிங்கனை ஒரு மேற்கோள் காட்டுகிறார். லிங்கன் ஒரு முறை சொன்னார், என்னால் அடிமையாக இருக்க முடியாது, அதேபோல் ஆண்டையாகவும் இருக்க முடியாது. எவனால் அடிமையாக இருக்க முடியாதோ அவனால் ஆண்டையாக இருக்க முடியாது.
யாராவது ஆண்டியாக உங்களிடம் நடந்து கொண்டால் நீங்க நன்கு புரிந்து கொள்ளுங்கள், வேறொரு இடத்தில் அவன் அடிமையாக இருப்பான். அந்த லிங்கன் தான் சொன்னார், மக்கள் ஆட்சி என்பது மக்கள் சார்பிலான ஆட்சி மட்டுமல்ல, மக்களுக்கான ஆட்சி மட்டுமல்ல. இட் இஸ் நாட் மியர்லி எ ரூல் ஆஃப் த பீப்புள், நாட் மியர்லி எ ரூல் ஃபார் த பீப்புள், இட் இஸ் எ ரூல் பை த பீப்புள். மக்களே ஆள வேண்டும். அதனால்தான் கேட்கிறோம், எங்களுக்காக காந்தி இதை செய்யட்டும், நேரு இதை செய்யட்டும், கலைஞர் இதை செய்யட்டும், அம்மா இதை செய்யட்டும், இல்ல நாங்களே எங்களுக்கானதை செய்து கொள்வதற்கு அந்த ஆட்சி பீடத்தில் நாங்கள் வந்து உட்கார வேண்டும். அதற்கு உன் சட்டங்கள் வழிவகை செய்ய வேண்டும். அதனால்தான் இரட்டை வாக்குரிமை, அதற்காகத்தான் ஒதுக்கீடு கேட்பது. நீ பார்த்து நல்லது செய்வாய் என்பதற்காக அல்ல. அப்போது இந்த பதிலை அவர் சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, அரசமைப்பு பேரவையிலே பேசியவர்கள் எல்லாம் மாறி மாறி சொன்னார்கள், ரொம்ப சிறந்த அரசமைப்பு சட்டம் தான், ஆனால் மகாத்மா காந்தி கனவு கண்ட ராமராஜ்யத்தை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கவில்லையே, அதற்கான சட்ட வழிவகை இல்லையே. அம்பேத்கர் சொன்னார், எனக்கு தெரியும், காந்தியின் ராமராஜ்யம் என்பது இந்திய கிராமங்களில் ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகளின் ராஜ்யமே தவிர வேறல்ல. ராமராஜ்யம் பருத்தியூர்ல ராமராஜ்யம் வந்த, பாலையூர்ல ராமராஜ்யம் வந்த என்ன நடக்கும்? அந்த தூர ஐயனுடைய ஆட்சி நடக்கும். வலிவள தேசியர் வலிவளத்தில் வந்தா வலிவள தேசியருடைய ஆட்சி நடக்கும். இதான் ராமராஜ்யம். இது உண்மையில் மக்கள் ராஜ்யமாக இருக்காது. ஆனா ஒன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அம்பேத்கர் சொன்னார், நாங்கள் மகாத்மாக்களை நம்பி இருக்கவில்லை, தனி மனித வழிபாடு என்பது மக்களாட்சியை குலைத்துவிடும், அழித்துவிடும். கடவுளின் கட்டளை என்று சொல்லிக்கொண்டு காந்தி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் என்ன மக்களாட்சி கொள்கிறது? எனவே தனி மனித வழிபாட்டை அடிப்படையாக வைத்து எதையும் நீங்கள் முன்னிறுத்தாதீர்கள், அது நாம் உருவாக்கி இருக்கிற அந்த ஜனநாயகத்தை குலைத்துவிடும். இதை காந்திக்காக மட்டும் சொல்லவில்லை, அவர் தன்னையும் சேர்த்துக் கொண்டு சொன்னார், தனக்காகவும் சொன்னார். ஏனென்றால் இங்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், நம்முடைய தலைவர்களை கடவுளாக்கி விடாதீர்கள், அவர்கள் மீதான வழிபாட்டை அவர்களை அவர்கள் வழியிலே நடப்பது வேறு, அவர்களை வழிபாட்டுக்குரியவர்களாக மாற்றுவது வேறு. அது கார்ல் மார்க்ஸாக இருந்தாலும் சரி, லெனினாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணன் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, நூற்றுக்கு நூறு பொருந்தும். காந்தியின் மகாத்மா பிம்பத்தை உடைத்தவர் அம்பேத்கர். ஆனால் பதிலுக்கு நீங்கள் அம்பேத்கர் பிம்பத்தை மகாத்மாவாக மாற்றிவிட, அவர் மகாத்மா அல்ல இவர் மகாத்மா என்று மாற்றிவிட வேண்டாம். ஏன் என்றால் வரலாறு யாருக்காகவும் தேங்கி நிற்பதில்லை. காந்தியின் காலத்தோடு வரலாறு முடியவில்லை, அம்பேத்கர் காலத்தோடு வரலாறு முடியவில்லை, அதற்கு பிறகும் தொடர்கிறது, புதிய நிகழ்ச்சிகள் உருவாகின்றன. இந்த கோணத்திலே கேட்கிறோம், அம்பேத்கர் சொன்ன சமூக பொருளியல் ஏற்ற தாழ்வு என்பதில் இந்திய நாட்டின் தேசிய இனங்களுக்கு இடையிலான ஏற்ற தாழ்வுக்கு இடம் உண்டா இல்லையா? தமிழர்களுக்கும் இந்திக்காரர்களுக்கும் சமூரிமை உண்டா? ஊபிக்காரர்களுக்கும் காஷ்மீரிகளுக்கும் சமூரிமை உண்டா? வெறும் ஒரு பதவிக்கு ஒரு தனிநபர் வருவது பற்றிய கேள்வி மட்டுமல்ல இது. எப்படி இந்த ஜனநாயகம் என்பது அருந்ததிராயின் சொற்களிலே வல்லாதிக்க ஜனநாயகம் என்பது, இந்திய வல்லாதிக்க ஜனநாயகம் என்பது ஒரு பக்கம் படநாயகமாக இருக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்தில் 500 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 500 உறுப்பினர்களில் கோடி ரூபாய்க்கு குறைவான சொத்துடையவர்கள் எத்தனை பேர் காட்டுங்கள்? அப்படியானால்
குடிசை வாழ் மக்களுக்கு யார் பிரதிநிதி? கோடீஸ்வரன் பிரதிநிதி. அந்த கோடீஸ்வரன் சொல்கிறான், நான் உங்களுக்காக ஆளுகிறேன். இந்த கோடீஸ்வரன்கள் சார்பில் ஆளுகிற மோடி, குபேரபுரியிலிருந்து ஒபாமா வந்தால் அவன் மூன்று வேளையும் ஒரு சட்டை போட்டுக் கொண்டு வருகிறார். இவர் மூன்று வேளையும் மூன்று விதமான கோட் அணிகிறார். அந்த ஒவ்வொரு கோட்டும் தைப்பதற்கான செலவு லட்சக்கணக்கிலே. அதை பிறகு ஏழை வேறு விடுகிறார். இந்த மோடி தான் கோடி வீட்டு குப்பனுக்கு பிரதிநிதியாம். என்ன அர்த்தம் இதுங்க? இது பணநாயகம், இது சாதி நாயகம். அண்மையிலே ஒரு நண்பர் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் இவ்வளவு பிராமணர்கள் இருக்கிறார்கள், ஏதோ மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு என்கிறீர்கள், ஆனா அந்த அளவுக்கு கூட ஒரு எம்பி இல்லையே, ஒரு எம்எல்ஏ இல்லையே. அரசியல் அதிகாரம் என்பது எம்எல்ஏக்கள் கையில் மட்டும் இருந்தால் நீங்கள் வருத்தப்படுவது நியாயம். ஆனால் இந்த எம்எல்ஏவை ஆட்சி படைக்கிற இடத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி, மேலதிகாரி, வங்கி மேலாளர், இவரெல்லாம் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எதற்கு இந்த அரசியல் அதிகாரம்? அதற்கு பதில் அது கிடைத்து விட்டு போகிறார். இதனை உண்மை. பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காரணத்தினாலே பிற்படுத்தப்பட்டவர்களாக பிறந்தவர்கள், சூத்திரர்களாக பிறந்தவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதினாலே அவர்கள் சத்சூத்திரர்களாக மாறினார்களே தவிர பார்ப்பனர்களை சூத்திரர்களாக்கிவிடவில்லை, தலித்துகளாக்கிவிடவில்லை. இந்திய நாட்டுடைய வரலாற்றிலே நாம் படிக்கிறோம், மன்னர்கள் சூத்திரர்களாக இருக்கலாம், ஆனால் மந்திரி பிரதானிகள் பார்ப்பனர்களாக மட்டுமே இருப்பார்கள். திருவிதாங்கூர் ஆதிக்கம் திவான் கல்வியிலே இருக்கும், பஞ்சாபினுடைய ஆதிக்கம் அப்படித்தான், காஷ்மீருடைய ஆதிக்கம் அப்படித்தான், ஹைதராபாத் நைஜாமினுடைய ஆதிக்கம் அப்படித்தான். நைஜா மன்னனாக இருக்கலாம், நைஜாமின் கீழ் அமைச்சராக இருப்பவன் பார்ப்பானாக இருப்பான். அரசியல் அதிகாரம் என்பது வெளியிலே தெரிவது மட்டுமல்ல, முகங்கள் மட்டுமல்ல, முகத்துக்குள்ளே மறைந்திருப்பது. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் வளர்ந்துள்ளனவா குறைந்துள்ளனவா? எந்த அளவுக்கு உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், அவற்றின் தொடர்ச்சியான ஊழல் மயம், குற்றமயம் பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சமூக நீதி மறுக்கப்படுகிறது என்று பொருள். நாட்டில் வேலை வாய்ப்பில் எத்தனை விழுக்காடு அரசு துறையில், எத்தனை விழுக்காடு தனியார் துறையில், 83 விழுக்காடு தனியார் துறை, 10 ஆண்டுகளுக்கு முந்தைய கணக்கு, 83 விழுக்காடு தனியார் துறையில், அந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. இந்த தனியார் துறையை நம்பித்தான் கல்வி கற்பதற்காக இருந்தாலும், கல்வி முடித்த பிறகு வேலைக்கு போதா இருந்தாலும் அவன் நம்பி இருக்கிறான். அதே போலத்தான் அரசியல் அதிகாரமும் அப்படித்தான். யார் ஆளுகிறான் என்பதை காட்டிலும் உலகமயம் பெருக பயிர்க, உலகமயத்தின் ஒரு கூறாக இந்திய மயம் வளர வளர என்ன நடக்கும்? இயல்பாகவே தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோருடைய பங்கு, சமூக செல்வத்திலான பங்கு, அதிகாரத்திலான பங்கு சுருங்கி போகும். எஞ்சி இருக்கிறவன் அவனுக்கு சேவை செய்கிறவனாக மிச்சம் இருப்பான். இதைத்தான் நாம் வரலாற்றிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முறையில் தான் சொல்லுகிறோம், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, தமிழ் தேசம் விடுதலை பெறுவதன் மூலம்தான் சாத்தியம். இல்லையெல் சமூக நீதி அதோகதி ஆகிவிடும். அந்த சமூக நீதியினுடைய ஒரு கூறாகத்தான் தலித் மக்களின் வாக்குரிமை, அதிகாரத்தில் பங்கு பெறுகிற உரிமை, தேர்ந்தெடுக்கப்படுகிற உரிமை, அதற்கு தேவையாக அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இரட்டை வாக்குரிமை என்று அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் அது தமிழ் தேசிய போராட்டத்தோடு இணைந்தால் மட்டுமே முடியும். இதைத்தான் நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். தலித் விடுதலை என்று சொல்வது இரட்டை வாக்குரிமையால் மட்டுமே நிறைவேறிவிடும் என்று நான் சொல்லவில்லை. விடுதலை என்பது விரிந்தகன்ற பொருள் கொண்டது, அரசியல் அதிகாரம், பொருளியல் அதிகாரம், பண்பாட்டு அதிகாரம் என்று பல கூறுகளை கொண்டது. ஆனால் எங்கிருந்து தொடங்குவது?
எங்கிருந்து உண்மை நிலவரத்தை நாம் உணர்த்துவது? எப்படி தலித் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கிருந்து ஒற்றுமை வருவது? இவர்கள் ஒன்றுபட்டு யாராக இருப்பார்கள்? நீ இருக்கிற இடத்திலே இரு, நான் இருக்கிற இடத்திலே இருக்கிறேன், ஒன்றுபட்டால் ஒன்றுபட்டு விட முடியுமா? முடியாது. ஒன்றுபடுவதாக இருந்தால் தலித் மக்களின் கோரிக்கைகளை அவர்கள் ஆதரிக்க வேண்டும். தொழிலாளி விவசாயி ஒற்றுமை என்பார்கள். தொழிலாளி தொழிலாளியாக விவசாயி விவசாயி இருந்து எங்கிருந்து ஒற்றுமை வரும்? எதற்காக ஒற்றுமை அது? இந்த ஒற்றுமைக்கு பெயர்தான் தொழிலாளி விவசாயி என்ற வர்க்க ஒற்றுமைக்கு பெயர்தான், உழைக்கும் மக்களின் வர்க்க ஒற்றுமைக்கு இன்னொரு பெயர்தான், பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமைக்கு இன்னொரு பெயர்தான், சூத்திரர் பஞ்சவர் ஒற்றுமைக்கு இன்னொரு பெயர்தான், தமிழர் ஒற்றுமை, தமிழ் தேசிய ஒற்றுமை. இதுதான் தமிழ் தேசிய ஜனநாயகம். புரட்சி நடத்த விரும்புகிற கட்சிகள், நீங்கள் புரட்சி நடத்த விரும்பினாலும் சரி, சீர்திருத்தம் செய்ய விரும்பினாலும் சரி, நீங்கள் எத்தகைய ஜனநாயகத்தை இந்த மக்களுக்கு தரப்போகிறீர்கள் என்று தெளிவாக சொல்லுங்கள். ஏற்கனவே சோசியலிச நாடுகளுடைய முன்னுதாரணம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம். வர்க்க செல்வாதிகாரம் என்ற பெயராலே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி எதேச்சாதிகாரங்கள் தான் அங்கே அகிவிலை போய் முடிந்தன. ஜனநாயகம், முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது கூடானது, வடிவளவிலானது, இதற்கு உள்ளடக்கம் இல்லை. புதுக்கோட்டை தொகுதியிலே யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக இருக்கலாம். வயது 25 ஆகி இருக்கிறதா? முன்மொழிய வழிமொழிய ரெண்டு பேர் இருக்கிறார்களா? முடிந்ததே. ஆனால் புதுக்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுவது என்றால் அதற்கு யாரால் அதிக செலவு செய்ய முடியும்? யாரால் இங்கு இருக்கிற சாதி கணக்கை, சாதி சமன்பாடுகளை நிறைவு செய்ய முடியும்? இந்த கணக்கு வருகிற பொழுது இந்த உரிமை இருந்து என்ன அர்த்தம்? இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாரதிதாசன் பாடினார். சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே, இருட்டறையில் உள்ளதடா உலகம். பளிச்சின்னு ஒரு உதாரணம் வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒருவரை மட்டும் சொல்வதாக, மற்றவர்களை சொல்லாமல் விட்டுவிடுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். 73 ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுக சார்பிலே மாயத்தேவன் என்றார், திமுக சார்பிலே பொன்முத்துராமலிங்கம் நின்றார், காங்கிரஸ் சார்பிலே ஒருவர் நின்றார், விபி திருமங்கலம் சித்தன் நின்றார், காங்கிரசிலே இந்திரா காங்கிரசிலே சீமைச்சாமி நின்றார். தேர்தல் முடிந்து முடிவு வந்தது. முதலிடத்திலே மாயத்தேவர் வருகிறார், 200,000 மேல வாக்கு வேறுபாடு. ஆனால் இரண்டாவது இடத்திலே காமராஜருடைய காங்கிரஸ் வேட்பாளர் வருகிறார். மூணாவது இடம் சித்தன், சித்தன் வருகிறார். மூன்றாவது இடம் அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் வருகிறார். மூணாவது இடம் திமுக, 93,000 ஓட்டு. கலைஞரிடம் போய் கேட்கிறார்கள், கலைஞரே எப்படி இந்த தோல்வி ஏற்பட்டது? 71 மிகப்பெரிய வெற்றி கண்ட கட்சி, 2 வருடத்திற்குள் இவ்வளவு பெரிய படுதோல்வி, டெபாசிட் எழுதை திமுக தேர்தல்ல. கலைஞர் சொன்னார், நான் அப்போதே சொன்னேன், என் உடன்பிறப்புகள் கேட்கவில்லை. எதை சொன்னீர்கள்? ஊழல் பண்ண வேண்டாம் என்று அதெல்லாம் இல்லை. அவர் சொன்னார், மாயத்தேவர் பிறன்மலை கண்ணன், பொன்முத்து அகம்படியன், இந்த தொகுதியில் பிறன்மலை கண்ணனை நிறுத்தினால் தான் ஜெயிக்க முடியும் என்று சொன்னேன், கேட்காமல் பொன்முத்துவை நிறுத்தியதால் இந்த தோல்வி. யாரு? சாதி ஒழிப்பு அரசியலில் கைபிடித்து வளர்ந்த தொண்டர் வைக்கிறார்களே, ஆரடி அருணை அம்பலப்படுத்தினாரே, என்ன நேர்காணல் நடக்கிறது ரகசியமாக, எவ்வளவு செலவு பண்ண முடியும், எவ்வளவு பணத்தை இப்போதே கொடுத்து விட்டு போய்விட முடியும், எங்க ஜனநாயகம் வாழும், என்ன நடக்கும்? இப்படியானால் இந்த கட்சிகள், இந்த கட்சிகள் தலைமையில் இருக்கிற கூட்டணிகள், இவற்றை நம்பியா சமூக நீதி கிடைக்க போகிறது? இவற்றை நம்பியா சமத்துவம் கிடைக்க போகிறது? எங்கே போனது இந்தி திருப்பி எதிர்ப்பெல்லாம்? அவங்க ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், என்றும் எதிர்ப்போம், இந்தியை எதிர்ப்போம், என்றும் இந்தியை திணிப்பான், என்றும் எதிர்த்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசியாக நடக்கிற பொது தேர்தல் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கம், வாஜ்பாய் அரசாங்கம், தேவகவுட அரசாங்கம், குஜராத் அரசாங்கம், 17 காலம் இந்திய அரசாங்கத்தில் பங்கு வகித்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
இந்த 17 வருட காலத்தில் தமிழருக்கு ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சிக்கெல்லாம் அந்த கட்சி பொறுப்பா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 17 வருட காலத்தில் நடந்திருக்கிற இந்தி திணிப்பு, இந்த 17 வருட காலத்தில் நடந்திருக்கிற சமூக நீதி மறுப்பு, இந்த 17 வருட காலத்தில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற கொலை பாதகங்கள், இதற்கெல்லாம் உங்கள் கட்சி பொறுப்பா இல்லையா? ஒன்னும் சொல்ல முடியாது. மாநாட்டில் தீர்மானம் போட்டால் போதுமா? உங்கள் மூத்த பிள்ளை அழகிரி என்று பெயர் வைத்தீர்கள். மொழி போராட்டத்தில் படை நடத்திய அழகிரி, அந்த அழகிரியார் நாடாளுமன்றத்தில் தமிழே பதில் சொல்ல முடியவில்லை, சொல்ல அனுமதி இல்லை என்றார்கள். எங்க போச்சு உங்க இந்தி திணிப்பு? ஏன் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வரவில்லை? எனவே இந்த ஆட்சி அதிகாரங்களால் அது நடக்காது. எனவே இளவு காத்த கிளி போல் இவர்கள் எப்போது இரட்டை வாக்குரிமை ஏற்பார்கள் என்று காத்திருக்க நம்மால் முடியாது. இந்த போராட்டம், இந்த தேர்தல்களை நம்பி இருக்கிறவர்களால், இந்த தேர்தல் கூட்டணிகளை கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்கிறவர்களால் நடைமுறைப்படுத்தக்கூடியதல்ல. இது போராட்ட களத்திலே தான் நடைமுறைப்படுத்த முடியும். இதற்காக நாம் போராடித்தான் ஆக வேண்டும். இந்த போராட்டத்திற்காக ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எல்லோரையும் சேர்க்க வேண்டும். நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், தமிழ் தேசிய குடியரசு என்பது, இறைவி பெற்ற தமிழ் தேச குடியரசு என்பது பல கட்சி ஜனநாயகத்தை அனுமதிக்கும். காங்கிரஸ் பாஜகவை கூட நாங்கள் தடை செய்ய போவதில்லை. மக்கள் தடை செய்தால் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே ஒரு கேள்வியை கேட்டார் மணி அவர்கள். தமிழீழத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு மெய்நிலை அரசை நடத்திய போது சாதிகள் அடங்கியிருக்கவில்லையா என்று கேட்டார். ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், அது ஒரு போர்க்காலம். போரிலே ஈடுபடுகிற ஒரு சமூகம், அந்த போர், ஒரு புரட்சிகரமான போர் எப்படி சாதி நெஞ்சை அழிக்கிறது என்பதற்கு அது உதாரணம். ஏ, எதிரி வந்து வானிலை எடுத்து குண்டு போடுகிற பொழுது, முப்படை தாக்கு நடத்துகிற பொழுது, பதுங்கு குழிக்குள்ளே போய் நீ காராளன் நான் வேளாளன் தொட முடியாது என்று இருக்க முடியாது, நீ தீண்டத்தகாதவனை தொட முடியாது என்று இருக்க முடியாது, அங்கே சேர்ந்துதான் போராடியார். தமிழீழ பெண்கள் ஆண்களைப் போல் உடையணிந்து, ஆண்களைப் போல் கருவி ஏந்தி, ஆண்களைப் போல் சமர்க்கலங்கள் கண்டார்களே, எப்படி நடந்தது? இந்திய அமைதிப்படை அமளிப்படையாக அந்த நாட்டில் படையெடுக்கிற வரைக்கும் பெண் புலிகள் என்று அங்கே யாருமே. இந்திய படை நிகழ்த்திய கொடுமைகளை எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் போராடுவது வேறு வழி இல்லை. பார்க்க போனால் பெண் புலி படை என்பது ராஜீவ் காந்தியின் கொடை. ஆனால் ஒரு புரட்சி காலத்திலே நடப்பது அமைதி காலத்திலே அப்படியே நீடிக்காது. இந்த சூழலை எடுத்து வெளியேறி வருகிறவர்களை நாம் பார்க்கிறோம், ஐரோப்பாவில், வெளிநாடுகளிலே பார்க்கிறோம். நேரடியாக அவர்கள் சாதியை வெளிப்படுத்துவதில்லை, மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார்கள். இன்னாருடைய மகன் என்று விளம்பரம் கொடுக்கிறார்கள், இந்த தெருவிலே இந்த வீட்டிலே வாழ்கிறவர் என்று விளம்பரம் கொடுக்கிறார்கள். ஏன்? இன்னமும் சாதி நெஞ்சு ஒழிந்து விடவில்லை. சாதியத்திற்கு 3000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு அதிகம் போனால் 100-200 ஆண்டு கால வரலாறு தான். பறையன் பட்டம் ஒழியாதவரை சூத்திரன் பட்டமும் ஒழிய, சாதிய இழிவிலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் விடுபட வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் இழைத்திருக்கிற இழிவுக்கு முடிவு கட்டுங்கள், அவர்கள் நீங்கள் சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வெறும் பிரச்சாரத்தின் மூலம் நடக்காது. மயிலே மயிலே என்றால் இறகு போட மாட்டார்கள், அதற்கான அழுத்தம் வேண்டும். அது ஒரு தேவையாக, சமூக தேவையாக உருவாக வேண்டும். ஈழத்திலே அது ஒரு சமூக தேவையாக போரினால் உருவானது, இங்கே இன்னும் அது ஒரு சமூக தேவையாக உருவாகவில்லை. ஒரு சமூக தேவையாக இங்கு உருவாக வேண்டும் என்றால் தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டம், சமூக நீதிக்கான போராட்டம், அதுதான் அந்த தேவையை திணிக்கும். நாம் இணையும் இப்படி செய்து கொண்டிருந்தால் நாமும் சேர்ந்து அழிவோம், இந்த இனமே அழிந்து போகும் என்ற அச்சம் அவனுக்கு வர வேண்டும். தமிழுடைய கேள்வி எல்லா மக்களிடமும் எழ வேண்டும். இன்னும் அவர்கள் அதை உணராமல் இருக்கிறார். உணர்வது என்பது போராட்ட களங்களின் வாயிலாக. எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்திருக்கிற இந்த சிறிய முயற்சி, வரலாற்று சிறப்புமிக்க இந்த முயற்சிக்கு ஒற்றை மனிதனாக இருந்து போராடி இருக்கிற தோழர் பாரதியை, தோழர் பாரியை நான் மனமூந்து பாராட்டுகிறேன். எங்கள் தோழர்களை நான் எப்போதும் பாராட்டுவதே கிடையாது.
என்ன சொன்னாலும் குறை சொல்லிக் கொண்டிருப்பேன் என்ற பெயர் எனக்கு உண்டு. ஆனால் பாரியை போல பத்து பேர் இருந்தால் 10 லட்சம் உறுப்பினர்கள் நமக்கு தேவையே இல்லை. ஒரு கருத்து தெளிவோடு ஒரு முறை பேராசிரியர் ஜெயராமன் சொன்னாராம், மன்னிக்கணும், மருத்துவர் ஜெயராமன் சொன்னாராம், வேறொரு பாரி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்த போது, ஓஹோ தியாகோடு இருக்கிற தோழர்கள் இவ்வளவு அறிவுபூர்வமாக யோசிக்கிறீர்களா என்று. அது ஒன்றுதான் எங்கிட்ட இருக்கிற சொத்து, வேற எதுவும் இல்லை. அந்த அறிவு சொத்தை வைத்து தான், ஆனா ஒன்று ஒரு கருத்து எவ்வளவு அறிவுபூர்வமான கருத்தாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த கருத்தாலும், எவ்வளவு சுடர்ந்து சேர கருத்தாக இருந்தாலும், மக்கள் சக்தி என்கிற வலிமை இல்லையே அந்த கருத்தினால் வெற்றி பெற முடியாது. முதலிலே கருத்து களத்திலே நாம் வெல்வோம். இரட்டை வாக்குரிமை என்ற இந்த ஒற்றை கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிற அனைவரையும், அவர்கள் தேர்தலில் ஈடுபடுகிறவர்கள், ஈடுபடாதவர்கள், இடதுசாரிகள், தலித் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், எவையானாலும் அவற்றை ஒன்றுபடுத்தி நேர்மையாக இந்த கருத்தை தமிழ் மக்களிடம் முன்னெடுத்து செல்வோம். அதன் மூலமாக உருவாக்கப்படுகிற வலிமையை ஒரு மக்கள் வலிமையாக மாற்றுவதற்கு அவரவர் களத்திலே நின்று போராடுவோம். அதன் மூலமாக தமிழ் தேசிய ஜனநாயகத்தினுடைய, ஜனநாயக கோரிக்கையினுடைய ஒரு கூறாக, தமிழ் தேசிய ஜனநாயகத்தினுடைய வேலை திட்டத்தினுடைய ஒரு கோராக, விடுதலை பெற்ற தமிழ்நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் தவிர்க்க முடியாமல் இடம்பெறுகிற ஒரு கூறாக பயன்பெறுகிறவர்கள் என்று இது வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ, அதுவரை நிலைத்திருக்கிற ஒரு கூறாக இது இருக்கும் என்று உறுதியளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.